அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக திரையினில் பார்க்கிறோம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தமிழக பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல நாளைய தினத்திற்கான வானிலை முன்னறிவிப்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு 16 முதல் 18 தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு ஓரிரு இடங்களில் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமின்றி வருகின்ற 16 தேதி வங்கக்கடலில் தென்கிழக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதன் காரணமாக தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழையின் அடுத்த சுற்று மழை என்பது 19 தேதிக்கு பிறகு தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.